இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சின்ன சின்ன சாஃப்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ளேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப இயங்கும், ரொம்ப வழியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்குமே, நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்னைக்கு நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சின்ன சின்ன சாஃப்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ளேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப இயங்கும், ரொம்ப வழியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்குமே, நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்னைக்கு நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கினேன், அந்த ஒரு நாள் அந்த நாள் வந்து இன்னைக்கு கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா, ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது, நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்ருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரிங்க சார்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்ட்ட கேட்டார், சரி என்னென்னு கேட்போம், விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது இவங்க. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலசாமி சார், சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நாங்கள் எங்களை நானும் ஜான்பதில் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான். ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் என்னென்னா, ஒரு ரெண்டு ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக, அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அது அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு பெரிய பெரிய மாரல் சப்போர்ட், அவர் அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவரோட பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர், நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்கன்னு இது பார்த்துட்டு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக, நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நிற்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே, அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நான் புடிசு நான் புடிசு நான் இல்லை, அது அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான் முதல் காரணம். என்னென்னா அவர் வந்து ஃபண்டு கொடுத்துருவார், பணம் கொடுத்துருவாரு, சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவள் சொல்லும்போது முத்து சார்ட்டேருந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இருந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினார், அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ஒரு ரூபா கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ, என்னவோ வேணுமோ, அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலாம்னு சொல்லி எங்களோட நாங்கள் பேசிக் நீடு எல்லாத்தையுமே ரொம்ப நாங்களாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம், ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10x10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். ஸோ நிறைய இடங்களில் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும் பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோள் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள் தான், அடுத்து ஓனாக சொல்ல வர அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றிக்கடன், நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பில் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்தா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார்.
ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோட வெற்றியை விட என்னோட தயாரிப்பாளர்கள் வெற்றி, என்னோட ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் சொன்ன தினேஷ் சொன்ன மாதிரி தான், எதுனாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ சின்ன கோ நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் உண்டுங்கிறது எனக்கு டிகே சார் மூலியமாக தான் அதை வந்து நான் இன்னும் பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ நம்பிக்கைக்குரிய இந்த படங்களை எங்களை மொத்தமாக ஒரு தகப்பனாக எங்களை மொத்தமாக கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முழு முதற் உருவம் வந்து டிகே சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அடுத்து வந்து சக்தி அண்ணன். ஸோ ஜான்பதர் சொன்ன மாதிரி தான், சக்தி அண்ணன் இல்லைன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு அவர் அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கிடச்சிருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணோம், அவ்வளோ ஓடணும். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறக்கான சூழல் வந்து என்னென்னா, தினேஷ் அவன் தான் வந்து சக்தி அண்ணன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். சக்தி அண்ணன் படம் பார்த்தாரு, நிறைய ஷோஸ் நாங்கள் வந்து ஜானபதி சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் போட்டிருந்தோம், ரெண்டு மூணு ஷோஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு, என்னென்னா யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு கை கொடுக்கல, எல்லாருமே ரொம்ப ஒரு மயான அமைதியாக சைலண்டாக அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா நம்ம வந்து உண்மையாக சரியாக பண்ணியிருக்கோமா இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோமா, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உண்மையாக படம் யாருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீலாக இருந்தது. ஸோ அப்போது சக்தி அண்ணன் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னை முதல்ல கட்டி தழுவி நீ பின்னிட்டேன்னு சொன்ன முத ஆள் சக்தி அண்ணன். அன்னைக்கு நம்பினேன் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி அண்ணன் என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ நண்பர்கள் சொல்லுவாங்க, அதாவது நண்பர்களை நல்லா பண்ணியிருக்க வைக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் புதுசாக படம் பார்க்குறவங்க சொல்லணும் இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புதுசாக அவங்க சொல்லணும் இல்லை. ஸோ முதல்ல பார்த்து சொன்னது வந்து சக்தி அண்ணன் தான். அந்த அதில் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா எங்கே இருந்தோ எது இருந்தோ காதலை கேட்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காதலை ஓடும். ஏன்னா நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சக்தி அண்ணனை மீட் பண்ணேன். சக்தி அண்ணன் வந்து உன் படத்தை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து நான் அவர் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரியாது. சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுலாம் எந்த ஃபீலுமே இருக்காது, தெரியாது அவருக்கு. யாராக இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவை பெருசாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலேயும் ஒழிச்சது வந்து சக்தி அண்ணன் மூலியமாக தான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா பயங்கர பெரிய சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தி அண்ணன் முழு முதற் காரணமாக அவங்க இருப்பாங்க. அடுத்து என்னோடய இயக்குனர் ஜான் பிரதர். சத்தியமாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் பழக்கமானோம். இங்கே எங்களை விஜய் சார் வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த காரணம்லாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அந்த கதை வந்து எங்களால் டேக்அப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பைரிக்குள்ளே நாங்கள் பைரி தான் எனக்கான கதைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அந்த கதைக்குள்ளே அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தது வந்து ஜான் பிரதர் தான். ஸோ அவர் இது வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே சண்டை போடுறாங்க, எல்லாருடையும் சண்டை பிரச்சனை இருக்கும். ஏன்னா நான் எப்படி பார்த்தேன்னா, ஜான்பதர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நண்பர்கள் வந்து இருக்காங்க, ஆனால் ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயத்துக்காக போராடி இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லைஃப்பில் அவ்வளோ பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவருக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட அவர் அருண் சொன்னார் இல்லையா, சைக்கிள்லையே போவார் சைக்கிள்லேயே வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல, நான் டெய்லி ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப கஷ்டத்துக்கான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அவரை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் கூட இந்த படத்துக்காக இவ்வளோ இன்றைக்கு வரைக்கும் கூட பெரிய உழைப்பு, ஒரு ஷூட் டைம்லலாம் கிட்டத்தட்ட அவர் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. டே நைட் ஷூட் போகும், அவர் நடிக்கவும் செய்வார், ஷூட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆவார். அவர் தூங்கி ஒரு முழுசாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களாம் தெரில, உண்மையாக அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவ்வளோ பெரிய சின்சரான நாட்கள், சண்டைகள் இருக்கும், அது எதுவுமே பர்சனலாக இருக்காது.
அந்த அந்த எந்த சண்டையுமே ஒரு படம் சார்ந்து இந்த படம் எனக்கு வேணும், பெருசாக வேணும், இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும், என் படம் சூப்பராக வரணுங்கிற இன்டென்ஸ் இருக்குமே தவிர அதில் யார் எதுலேயும் வெஞ்சன்ஸ் இருக்காது. யாரும் யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் பண்ணிட்டாங்க ஜான் இப்படி தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அடுத்த நாளே ஒரு ஒரு பெரிய விஷயத்த ஒரு சந்தோஷத்தை உடனே பகிரக்கூடிய ஒரு என குணமும், ஒரு கோவம் வந்தால் உடனே அந்த மாதிரியான குணம் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்கள ஜான் பிரதர் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரோட வெற்றி இந்த ரொம்ப முக்கியமான வெற்றியை நான் பார்க்குறேன், ஏன்னா இவர் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவரோட வெற்றியை வந்து நான் ரொம்ப பெரிய வெற்றியாக நான் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பேச ஜெய்பிங்க பிரதர் கண்டிப்பாக. ஸோ அடுத்து கவித்திரன், இப்போ பொன் மனோபன் ஆக்சுவலாக இல்லை இப்போ கவிஞரை மாறிட்டார். சொன்ன மாதிரி தான் என்னென்னா அவர் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சமம். அவர் ஒரு ஆள் ஆள் பார்க்க வந்து அப்படி இருப்பார், லீனாக இருப்பார். ஆனால் வந்து ஒரு 10 ஒரு மலைக்கு சமம் அவர். அவர் அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடக்கூடிய அவ்வளோ சின்சியரான ஒரு ஆள். நான் வந்து நான் கூட்டு வந்தேன், கூட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க பார்த்து நீங்கள் தான் பண்ணுறீங்க ஈபின்னு சொன்னேன். ஈபிக்கான வார்த்தை கூட ஆக்சுவலாக ஒரு பாடலாசிரியர் இல்லையா, அவர் அவரோட அந்த ஒரு நேர்மையான ஒரு எண்ண அந்த புத்தி அந்த போக்குக்காக தான் அவரோட எண்ணங்கள் நேர்மையாக இருந்தது, செயல் நேர்மையாக இருந்தது, உண்மைத்தன்மை இருந்தது. ஸோ அந்த உண்மைத்தன்மை தான் எனக்கு தேவைப்பட்டது. அந்த இதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து என்னை மொத்த பொறுப்பையும் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, நிறையா அவர் தான் திட்டுவாங்க. அந்த திட்டம் எல்லாமே எனக்கு வெல்ல வேண்டியது, ஏன்னா நம்ம சொல்லி தான் அதை பண்ணுவார். அதை தாங்கி பிடிச்சி எனக்கு முன்னாடி என்னோடய எல்லா கெட்ட பேரையும் அவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நல்லதை மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் வந்து எனக்கு பொன் மனோபன். ஸோ அவர் வந்து அவரோட உழைப்பு இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருப்பார், எந்த பக்கம் எங்கே நிற்கிறாருனே தெரியாது, அவர் ஒரு ஆள் தான் ஓடிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ நாகர்கோவிலில் மொத்த ஏரியாலையுமே வந்து எங்கெங்கே என்னென்ன வேணுனாலும் சொல்லி ஒரு ஈப்பினா வந்து ஜென்டலாக நின்று உட்காந்து மேற்பார் அப்படி கிடையாது. ஒரு கடைக்கூட ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நின்று ஒரு அந்த இடத்த தேடி என்ன வேணுமோ அதை தேடி தேடி கொண்டு வந்து சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு 4-5 கால்னு அதில் முக்கியமான கால் வந்து என்னோட நண்பர் அண்ணன் கவித்திரன் அவர்கள். சரி பொன் மனோபன் இப்போ அவர் சரி அவர் அப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அதுக்கு வசந்த் இல்லை அவனுக்கு இதுக்கு நடுவில் இந்த பைரி படம் ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பர்சனல் லைஃப்லையும் சரி ஃபேமிலி லைஃப்லையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நிறைய விஷயங்கள் இழந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரி வந்து ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றியை ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளோ டேலண்டான ஒருத்தன். ஸோ அவன் வந்து அவ்வளோ சின்சியரான எங்கனால எங்கே தொங்கிட்டு இருப்பானே தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கான், படம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு இருக்கு அவனோடது. எங்கே நிற்பான், என்ன பண்ணுவான், எது மேலே நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும். ஒரு ஷாட் வரும் ஆக்சுவலாக அது படத்தில், நான் பைக்கில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நான் எண்டில் வரும் இல்லையா, அந்த ஷாட் வந்து ரொம்ப லைவாக எடுத்த ஷாட் அது. அதுக்கு அவ்வளோ ஸ்பீடை நான் வருவேன், அதை விட ஸ்பீடாக இவன் வரணும், அவன் வரணும். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால போட வரேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால் அவன் அப்படி ஓடி வந்துட்டுருப்பான், அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அவனோட எஃபர்ட்டு. ஸோ அவன் வந்து இந்த படம் மூலிமா அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அவனுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். ஒரு நிறைய டேலண்ட் உள்ள ஒருத்தன், சத்தியமாக அவன் ரொம்ப பெருசாக ஜெயிப்பான் நான் நம்புகிறேன். நன்றிடா சதீஷ். சதீஷ் சான்ஸே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையாக சொல்கிறேன், நல்ல உள்ளங்களால் நிறைந்த ஒரு மேடையாக தான் இது இருக்குது, நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்கள். ஸோ அவங்களா மேடைகள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக எனக்கு தோணுது. சதீஷ் அவன் வந்து எடிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவன் வந்து ஒரு இந்த படத்தோட அசிஸ்டன்ட் கூட. ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவனு ஓடோடி ஒர்க் பண்ணிட்டுருப்பான் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது எங்களுக்கு. ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் நினைக்கிறேன்னா, 4 படத்துக்கான ஃபுட்டேஜா, நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன் நல்லாயிருக்குமேனு சொன்னேன். ஸோ அவன் அவ்வளோ அவன் எஃபர்ட் இருக்கு அவனோட எந்த எங்கே அவ்வளோ எடிட் மட்டுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்துக்கு டே நைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான் உண்மையாக வந்து ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன்னா.
இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பைரிக்குள்ள அவ்வளோ எந்த நேரத்தில் எங்கே என்ன கேட்டாலும் இவனுக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப சரியில்லை, சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷன்லையும் டே இது படம் ரிலீஸ் இருக்குடா வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன்லையும் எங்கள் கூட டே நைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து சதீஷ். ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக வரணும். மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து எல்லார் மத்தியிலையும் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ், உன்னோட உழைப்பு வந்து இந்த பைரியில் வந்து ரொம்ப பெருசு. சேகர், ஸோ சேகர் வந்து விஎஃப்எக்ஸ், நிறையா சின்ன சின்ன சண்டைகள்லாம் எனக்கும் சேகருக்கு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி இருந்தே நண்பர்கள், நாங்கள் நாளே ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நண்பர்கள். ஸோ சேகர் வந்து இந்த படத்தில் சிஜியில் வந்து உண்மையாக சொல்லணுன்னா இந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையாக சின்ன படம்லாம் கிடையவே கிடையாது. நான் நடித்து சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் புதுசு தான், நாங்கள் எல்லா டீமும் எல்லாருமே புதுசு தான், ஆனால் அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் ஆயிருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறது இல்லை, எங்களுக்கு இது அறிமுகம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாக ரொம்ப பெரிய படம், நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தில் அவரோட உழைப்பு வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து சேகர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அடுத்து வந்து டிஐ கெட்டின் ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவர், எங்களுக்கு நாங்கள் தான் சொல்லலை ஒரு படத்துக்கான உழைப்பு தவிர 4 படத்துக்கான உழைப்பு தான் அங்கே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோம். அந்த எதுலையுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எப்போ என்ன அவுட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ராஜா. ராஜா பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் மேடல் இல்லை நினைக்கிறேன். ராஜா பிரதர், ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ராஜா பிரதர், ஸோ தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு பெரிய, ஏன்னா டீமாக பெரிய சப்போர்ட் உங்களோடது, ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்ட் எஃபெக்ட் சதீஷ் பிரதர், ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் டெக்னீஷியனாக பெரிய சப்போர்ட் எனக்கு. சாரி பிரதர், ரொம்ப சாரி, நம்ம சுத்தமாக மறந்துட்டேன் அவங்களுக்கு, ரொம்ப சாரி. அவரோட ஒர்க் ரொம்ப பெருசு, சவுண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மறந்துட்டேன், சாரி. எல்லாரும் நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஏக்கமான ஸ்டேஜ் இது, நான் அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜா சரி, அவர் கூச்ச போகிறாரு. ஸோ அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் அவங்க, ஸோ அவங்களும் வந்து சவுண்ட் எஃபெக்டாக நாங்கள் எல்லாமே ரிப்பீட் ஒர்க் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம், அதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது வந்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து எங்களோட ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர். ஸோ எங்கள் லைவான ஃபைட்டு தான், நிறைய வந்து நிறைய அடிகள் பட்டிருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு, எல்லாத்துக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக பண்ணது வந்து விக்கி மாஸ்டர். ஸோ தேங்க்யூ விக்கி மாஸ்டர். அதுக்கு என்னோட நண்பர் ஸ்ரீகிரீஷ், ஸோ அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மூவெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ரொம்ப கால நண்பர்கள் தான், ரொம்ப வச்சு ஆரம்பத்துலேருந்து நண்பர்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ, நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இந்த படத்துக்கு. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் அனீஸ், ஆக்சுவலாக அவன் வரல, இன்னைக்கு வரல இல்லை, ஆ வரல, அவன் வரல. அவன் வந்து என்ன கேட்டாலும் அந்த கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து அவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். எங்கே போவான் என்ன போனான்னு தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் சரசரசரசன்னு பண்ணி கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சில பிளான் இருக்கும், அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான் திடீர்னு கொலாப்ஸ் ஆகும், வேறு ஒரு பிளான் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒன்று தேவைப்படும். அது சொன்னோம்னா அடுத்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான் அனீஸ். தேங்க்யூ அனீஸ், இன்றைக்கி நீ வரல, மிஸ் யூ ஆல். அடுத்து வந்து சொல்லிட்டேன் ராஜா, சொல்கிறேன் அது ஒரு நேரத்துக்கு. ஸோ அடுத்து நான் நடித்த நடிகர் டெக்னீஷியன் அவங்க எல்லாருமே, இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க, நான் அவங்களை வந்து ஆக்சுவலாக மேடையில் இல்லை, நான் அவங்களை மேடையில் கூப்பிடுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அந்த படம், இது முடியாது, நடக்காது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய உண்டு. ஆனால் இந்த படம் நடக்கும், சைதனனும் ஜானனனும் ஏதாவது பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நம்பினது என் கூட நண்பர்களை நடித்த அந்த டீம். உங்கள் எல்லோரையும் நான் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க விஷ்ணு, ஆண்டோ, சுரேஷ், நட்ராஜ், லாரன்ஸ், நீங்கள் தயவு இவங்கெல்லாம் பார்க்கணும்.
எங்கள் கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நண்பர்கள் காளிதாஸ், சார்லஸ், இன்னும் யார் இருக்கா, சத்யா, சத்யா மகேஷ், மணி பிரதர்,